தமிழடி சொந்தங்களுக்கு வணக்கம். மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விதிக்கப்பட்டது தடை, பல ஊழியர்களுக்கு கட்டாய விடுமுறை. கட்டுநாயக்க விமான நிலையம் செல்வோருக்கு ஓர் அறிவிப்பு. இலங்கை மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழில் மீண்டும் முளைக்கும் சோதனை சாவடி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை பலியெடுத்த விபத்து. விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்க திட்டம். துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான உணவக உரிமையாளர். ஆதிலிங்க முடைப்பு ஆரம்பமாகிய பாரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை தனியார் மயப்படுத்தும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்கங்களால் பெட்ரோலிய கூட்டுத்தாபன வளாகத்துக்குள் முன்னெடுக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போதும் தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்ல தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த திங்கட்கிழமை முதல் சத்தியாகிரக போராட்டத்தை தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்திருந்தன. எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன வளாகத்தில் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு கட்டாய விடுப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த அபராத தொகையை 1,00,000 ரூபாயாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் வாடகை வாகனங்களில் சாரதிகள், போக்குவரத்து சேவை வழங்குநர்கள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தகைய நபர்களுக்கு இதற்கு முன்னர் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிரிப்டோ கரன்சியின் பயன்பாடு மற்றும் அதில் முதலீடு செய்வதன் அபாயம் குறித்து கவனமாக இருக்குமாறு மக்களுக்கு இலங்கை மத்திய வங்கி மீண்டும் வலியுறுத்துகிறது. கிரிப்டோ கரன்சியின் பயன்பாடு சில தரப்பினரால் லாபகரமான முதலீடாக விளம்பரப்படுத்தப்படுகிறது. மேலும் இது போன்ற முதலீடுகளால் மக்கள் பெரும் நிதியிழப்பை சந்தித்துள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. நிதி மோசடிகள் விரிவான வளர்ச்சியை காட்டுவதால் தங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுமாறு மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் கிரிப்டோ நாணயம் தொடர்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்தவொரு நபருக்கும் அல்லது நிறுவனத்திற்கும் மத்திய வங்கி அனுமதி வழங்கவில்லை என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. யாழ் மாண்டை தீவில் உள்ள கடற்படை சோதனை சாவடியை பலப்படுத்தி தீவகத்திலிருந்து வெளியேறும் சகல வாகனங்களையும் சோதனைக்குட்படுத்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று நேற்று மாலை கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார். தீவு பகுதியில் இடம்பெறும் திருட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த மண்டை தீவில் உள்ள சோதனை சாவடியை பலப்படுத்தி தீவு பகுதியிலிருந்து வெளியேறும் வாகனங்களை பரிசோதனை செய்வதன் மூலம் சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என இன்றைய கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அம்பாந்தோட்டையில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர். அம்பாந்தோட்டை கொழும்பு பிரதான வீதியில் பயணித்த லொரியொன்றும் காரொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மற்ற நபர் படுகாயங்களுடன் அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கார் சாரதியான 56 வயதுடைய குடும்பஸ்தரும் காரின் முன் ஆசனத்தில் இருந்து பயணித்த அவரது 27 வயதுடைய மகனும் விபத்து இடம்பெற்ற இடத்திலேயே பலியாகினர். காரின் பின் ஆசனத்தில் இருந்து பயணித்த கார் சாரதியின் சகோதரரான 48 வயதுடைய குடும்பஸ்தர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். லோரியின் சாரதியான 29 வயதுடைய இளைஞரை கைது செய்த போலீசார் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதியில் பகல் மற்றும் இரவு வேளைகளில் நெடுந்தூர பேருந்து சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டிக்கு இலக்கான உணவக உரிமையாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் மாத்தறை மிதிகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரில் வந்த இனம் தெரியாத ஆயுததாரிகள் குழு ஒன்றினால் உணவகம் ஒன்றின் முன்னால் வைத்து அதன் உரிமையாளர் நேற்றிரவு சுடப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 32 வயதுடைய நபர் உணவகத்துக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் அமர்ந்திருந்த போது வேனில் வந்த குழுவினர் T-56 துப்பாக்கியால் சுட்டுள்ளதாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை அகம்கம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பவனியா ஒழுமடு வடுக்குனாரிமலை ஆதிசிவன் ஆலய விக்கிரகங்களுடைத்து வீசப்பட்டமைக்கு எதிராக பாரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகியுள்ளது. ஆர்ப்பாட்ட பேரணியானது வவுனியா கந்தசாமி ஆலய வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வவுனியா மாவட்ட செயலகம் வரை சென்றடைய உள்ளது. குறித்த ஆர்ப்பாட்ட பேரணியில் பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள், சமய பெரியோர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைத்து தரப்புகளும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயமும் தெய்வச் சிலைகளும் அடையாளம் தெரியாதவர்கள் என வளமை போன்று கூறப்படும் இன அழிப்பாளர்களால் உடைத்தெறியப்பட்டுள்ளமை 26 அன்று தெரிய வந்துள்ளது. தமிழர் தாயகத்தில் தமிழ் அல்லது அவர்களது அடையாளங்களுக்குள் ஒன்றான சைவ அடையாளங்கள் நிராகரிக்கப்பட்டு பௌத்த அடையாளத்துக்குரியது என ஆக்கிரமிக்கப்படுவதும் அவை சிங்கள பௌத்தர்களின் அடையாளம், அவர்களின் வரலாற்று வாழிடம் என்ற புனைவை உருவாக்கும் இலங்கையின் பௌத்த மதத்திற்குரிய வகையில் வரலாற்று திருத்தலங்களில் காலங்காலமாக செய்து வரும் தொல்லியல் திணைக்களத்தால் சர்ச்சைக்குரியதாக மாற்றப்பட்டுள்ள பல 100 தமிழ் தொன்மை மரபு அடையாள சின்னங்கள் நிறைந்த இடங்களில் வடுக்குனாரி மலையும் ஒன்று. வடுக்குனாரி மலையை இலங்கையின் தொல்லியல் திணைக்களம் வளமை போன்று வரலாற்று புரட்டுகளாலும் படை வலிமையாலும் நீதித்துறை மற்றும் தொல்லியல் துறையின் ஆதரவுடனும் ஆலய பரிபாலன சபையினரை வெளியேற்றி தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த வேளையில் இந்த அநியாயம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் வடுக்குனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய பரிபாலன சபையினர் வடுக்குனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய அழிப்புக்கு எதிராக குறித்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்து முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.